பார்க்கலாம் சார், படம் பார்த்துட்டு வந்தேன், ஒன்ஸ் பார்க்கலாம். நல்ல சஸ்பென்ஸ் கதை, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க. கதிர் நல்லா நடிச்சிருக்கா போல, நட்டி நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாம் நல்லா இருக்கா போல. க்ரைம் வந்துட்டு இந்த லேடிஸ் ப்ரெக்னன்சி வச்சு இந்த குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு இது காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க தவறு நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அது தவறு நடக்கக்கூடாது. நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க, ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படம் லேக் ஆகிற மாதிரி, படம் லேக் ஆகிற மாதிரி இல்லை, அதெல்லாம் கரெக்டாக போகும். சரி, தேங்க்யூ. படம் பார்க்கலாமா? பார்க்கலாம், படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். வாடகை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி அதை பற்றிலாம் ஆசையாக நல்லாயிருக்கு. ஆனால் படம் பார்க்க நினச்சி போய் படம் எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க லவரை கடத்தி வச்சுன்னு கடைசியும் காட்டல, காட்டாமல் மட்டும் தான் அவங்க தப்பு. அதனால் வேறு படம் நல்லாக்குது. இப்படி செகண்ட் ஹாஃப் திருப்பி வரோம் போல, திருப்பி வர டைலாக் ஒரு படம் தெரியாத போயிச்சு ஒரு அளவுக்கு. நாலு செகண்ட் ஹாஃப் தான் வந்தோம் பாட்டை விட, படம் சரியாக புரியல எனக்கு. வில்லன் கேட்டு தான் ப்ரோ, கேரக்டர் தெரியாது, வில்லன் கேட்டு பார்த்து பார்க்கலாம். ஆ, மியூசிக் பிஜிஎம்ல பரவாயில்ல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா ரொமான்ஸ் ரொமான்ஸாக போகுது, அவன் வாழை கூட போகுது, அப்புறம் அவன் வாழை கடத்தி வச்சுக்கிறாங்க. கடத்தி வச்சதுனால அவன் தேடுறான், அப்புறம் அவனுக்கு மனசு இல்லாமல் ஆயிடுச்சு. அவன் தேடு ஆனால் அதை பிடிச்சி வச்சான் சாவஸ்தான் ரொம்ப. ஆ, சமப்பு சூப்பர். ஓகே ஓகே சி, ஃபேமிலி திஸ் அ வெரி குட் மூவி, வர்தி இனஃப், அண்ட் எல்லோரும் வந்து போய் பார்க்கணும். ப்ளஸ் நரேன்க்கு ஒரு கம் பேக் ஆஸ் வெல், அண்ட் வாட்ஸ் இஸ் நேம் கதிர், கதிரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது, அண்ட் சாங்ஸ் குவைட் நைஸ். இப்போ இப்போ இருக்கிற ரியல் டைம் லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கரெக்டாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ப்ரெக்னன்சி, ஐவிஎஃப், அந்த மாதிரி அந்த ஒரு ரிலேட்டிவ் ஆனால் ரியல் டைம் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ குட் ஒன். ஓகே, அதே தான் வாடகத்தை இது தான் சொல்லிட்டுருக்கேன். அது வாதி இனஃப், அது ஆக்சுவலி ரியல் டைமில் இப்போ என்ன நடக்குதோ அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக ஸ்கிரிப்ட் சூப்பராக எடுத்துகிட்டு வந்து, எடிட்டிங் இஸ் ஆல்சோ நைஸ், லேக்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் குட். லாஸ்ட் ஆஃப் இஸ் வெரி நைஸ், ஐ மீன் லாஸ்ட் 30 மினிட்ஸ் இஸ் வெரி நைஸ். ஒவ்வொரு பாட்டும் வந்து கியூரியாசிட்டியா பாக்குற மாதிரி இருக்கு, இன்டர்வலுக்கு அப்புறம் கதை புரியும், சூப்பரா இருக்கு. வாடகத்தாயா, அது இதுல மோசமா காட்டிருக்காங்க, மோசமா காட்டிருக்காங்க, மீன்ஸ் அது கிரைமா காட்டிருக்காங்க. சோ இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி பண்ணக்கூட தப்பு, எனக்கு அழுகு வந்துச்சோ சீக்வன்ஸ்ல, அது வேணாம். எனக்கு நட்டி நடிச்சா தான் சொல்லிச்சு, அந்த சாமியார் விஷயத்தில் ஒருத்தர் அவர் வரல, அவர் யூகி படம் நல்லா தான் சரி, கவனம் நல்லா லவ் சீன்ஸு, பட் அந்த வாடகத்தை இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, துஷ்டராகவும் இருந்துச்சு, எல்லா இதுலேயும் வந்து துஷ்டராக நிறையா கேட்டிருந்தாங்க. ஆக்டர்ஸோட ஆக்டிங்ஸ்லாம் எப்படி? ஆ, கதிர் தான் அதில் மெயின், அதுவும் நல்ல ரோல் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுதான் பழக்கங்க தான் அந்த வாடகத்தை மூலியமாக எடுக்க மாதிரி, அதையும் கொஞ்சம் ரொம்ப துஷ்டராக தான் பார்த்துருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே துஷ்டராக தான் இருக்குது, பார்க்கலாம், என்ஜாய். மியூசிக், ஆ மியூசிக் லவ் சாங்ஸ் எல்லாமே வரும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே துஷ்டராக தான் இருக்கும். இதெல்லாம் நீ அதான் ஒவ்வொரு சீனுமே நீங்களே யாருன்னே கண்டுபிடிக்காத மாதிரி தான் கடைசி வரைக்கும் போகும்.